என் கூட ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு படங்கள் எல்லாத்துலேயுமே என் கூட இருக்கிற ஒரு உறுதுணையாக இருக்கிற டீம் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் பாடலாசிரியர்கள் பார்த்தோன்னா மாணிக்க சத்யா ஒன்று, டைரக்டரே ஒரு பாட்டு எழுதியிருக்கார், ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு. மோகன் ராஜன், யுகபாரதி சார், இன்னும் முக்கியமான ஒரு பர்சன் உமா சுப்பிரமணியன். அவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்கள மேடைக்கு வரமாறு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த படத்தில் பாடியவர்கள் ஜெயமூர்த்தி, நாட்டுப்புற பாடல்கள் அருமையான பாட்டு, காதல் முன்னேற்ற கழகம் டைட்டில் சாங் கேட்டிங்க இல்லையா, அது பாடினது ஜெயமூர்த்தி, கவிதா கோபி, ரொம்ப வதன வதன வடிவேலனேன்னு சொல்லிட்டு தாரத்தப்பட்டில் அவங்க இருக்கிறதுலே பயங்கர ஹை பிச்சில் பாடியிருப்பாங்க. அதே ஹை பிச்சில் இதையும் போட்டு ஒரு 6 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணோம். ரொம்ப இதே முகம் மாறாமல் இதே புன்னகையோடு அவங்க பாடி கொடுத்தாங்க. ரெண்டாவது ஒன்ன கண்ட நெஞ்சுக்குள்ள ஹீரோ பிருத்வியும் சாந்தினி அவ்வளோ அழகாக ரொம்ப அப்படியே ஒரு நம்மளுக்கே பார்க்கும்போது அது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சாங்கை பாடினது நமிதா பாபு அண்ட் அஜய். அஜய் ஒரு புது சிங்கர், சன் சிங்கரில் டாப்பில் வந்தார். இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது தவிர ரீட்டா தொடுவானம் ஊட்டி சாங் பாடினது ரீட்டா அண்ட் கணேஷ் வெங்கட்ராமன். கணேஷ் வெங்கட்ராமன் ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் டாப் 10 வந்தவர், இப்போ யூஎஸில் இருக்கார், வர முடியல. அது தவிர அந்தோனி தாசன் அண்ட் பிரியா சுப்பிரமணியன், சொக்குதே மனம்னு ரொம்ப ஃபேமஸாக அவங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஜெயா டிவியில். ஸோ அவங்க ப்ரோக்ராம் பார்க்காத ஆளே இருக்க முடியாது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கர்நாடிக் சிங்கர். ஸோ அவங்கள நான் ஊ சொன்னால் அது தாண்டா சொர்க்கம், ஊஹும் சொன்னால் அது தாண்டா நரகம்னு பாட வச்சிட்டேன். அது என்ன தப்பு, என் பேரில் இல்லை, மோகன்ராஜன் பேரில். ஸோ என்ன திட்டாதீங்க. மோகன்ராஜன் என்னோடய ரொம்ப பெரிய நண்பர். எங்கே இருக்கார் நண்பர்? ஸோ மேலே வரும். ஸோ அவர் நாங்கள் சினிமாவில் இது ஒரு 10 வருஷ பயணம், 2007 இப்போ 2018 ஆகிடுச்சு, 11 வருஷம், மன்னிக்கவும் 19 ஆகிடுச்சு, ஸோ 11.5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஆரம்பத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. 400 பாட்டு கிட்டத்தட்ட 80 படங்களில் இப்போ போடலாம். 80 படங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடுத்த ஒரு ஒரு 10 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ எவ்வளோ வருஷத்தில் முடியுமோ அதெல்லாம் வெளியில் வரணும்னு சொல்லிவிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த அற்புதமான ஒரு அரங்கத்தில் இருக்கிற நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் என்னை கவனிச்சிக்க மாதிரியும் கேட்டுக்கிறேன்.